மீன் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை வித்தியாசமான முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மீன் ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்லைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு இந்தளவுக்கு கனமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், இதில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த நாலு துண்டு மீனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து, ரீஃபண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். மீனுக்கு மேலே மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு நான் மசாலாவை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீன் துண்டுகளை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா இடங்களில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 20 நிமிஷம் நல்லா இது ஊறி வரட்டும். நல்லா ஊறுறதுக்குள்ளே இன்னொரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கட்டி தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், இது கூடவே 1/2 எலுமிச்சைப்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி மீனில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கறனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி. இது இருக்கட்டும். 20 நிமிஷம் ஊறவிட்ட மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மீன் எந்த அளவுக்கு குக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி 40% நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணி அதில் நம்ம குக் பண்ண போகிறோம். நான் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். 60% மீனை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துட்டேன். மசாலா நல்லா சேர்ந்து உடையாமல் வந்திருக்கு மீன். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண ஆயிலிருந்து 1 குழிக்கரண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், 4 பல் பூண்டை 1/2 உனிக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொன்னரமாக மாறி இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் அந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். இதில் சேர்த்துருக்கிற மசாலா, இந்த தயிர் எல்லாமே நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். மீனுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை இல்லாமல் 1-5 நிமிஷம் இதை மூடி விட்டு நல்லா வதக்கி விட்டு பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் நல்லா இது வதங்கி வந்திருக்கு. பச்சை வாசனை இல்லாமல் மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச மீன் துண்டுகளை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். மீன் 60% தான் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்தோம். மீதி 40% மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குறைவான தீயில 3-4 நிமிஷம் மூடி விட்டு நம்ம இதை குக் பண்ணி விட்டு எடுத்தோன்னா மீனும் நல்லா குக் ஆகி வரும், மசாலாவும் நல்லா இறங்கி வரும். 3-4 நிமிஷம் மூடி விட்டு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் மசாலா. ரொம்பவே வித்தியாசமான முறையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.